ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பைக்ன்ற ஒன்று எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அதே மாதிரி மான்ஸ்டர் பைக் ஒன்று இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இவ்வளோ வயசானாலும் தலைக்கு மேலே பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர் நம்ம திரும்பி பார்த்துருப்போம் கண்டிப்பாக. 11 இன்ஜின் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் 1 இன்ஜின் ஃபெயிலியர் ஆனால் கூட பறக்கக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதனால் வரைக்கும் நம்ம குறிப்பிட்ட சைஸ் உள்ள பேருந்தை மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அனகொண்டா மாதிரியான பேருந்துகள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? வேர்ல்ட்லேயே ரொம்ப லார்ஜஸ்ட் வெஹிக்கிளை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸில் இருக்க வீடியோவில் என்னென்ன குறை இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. நம்பர் 1 SRN4 ஹோவர்கிராஃப்ட் கப்பல்களிலே இது ஒரு அற்புதமான கப்பல்னு சொல்றாங்க. இந்த கப்பலை முதன் முதல்ல கட்டப்பட்டு வெளியிட்டப்போ மீடியாக்கள் எல்லாம் ஒரு சர்ப்ரைஸா பார்த்தாங்களாம். இந்த கப்பலை பிரிட்டிஷ் ஹோவர்கிராஃப்ட் கார்பரேஷன் தான் டெவலப் செஞ்சாங்க. இந்த கப்பல் உள்ள பாத்தீங்கன்னா 400 பயணிகளும் 60 கார்களையும் ஏற்றி செல்லக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் நல்லா பிரம்மாண்டமா இருக்கும். வேர்ல்ட்லயே லார்ஜஸ்டா இருக்கக்கூடிய டியூரியபிள் இன்ஜின்ஸ் தான் இந்த கப்பல்ல செட் பண்ணிருக்காங்களாம். இந்த இன்ஜின் ஆனது கப்பல்ல ரன் ஆகும் போது 1 மணி நேரத்திற்கு 1 டன் எரிபொருளை எரிக்குதாம். இந்த கப்பலானது 1 மணி நேரத்திற்கு 85.7 miles போகுமாம். 57 meters நீளம் கொண்ட இந்த கப்பலானது 55 டன் எடையை சுமந்து செல்லக்கூடிய ஒரு திறன் இருக்கும். நம்பர் 2 ஆட்டோட்ராம் எக்ஸ்ட்ரா கிராண்ட். ட்ரெயின் மாதிரியான பஸ்ஸுகள் இருந்தா எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய பஸ் தான் இது. இந்த பஸ் ஆனது 30 meters அதிகமான நீளம் கொண்ட ஒரு பஸ் ஆகும். இந்த பஸ் எதுக்காக இப்படி டிசைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கூட்டத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம பேருந்துகளின் எண்ணிக்கையும் குறைக்கிறதுக்காக இதை டிசைன் பண்ணிருக்காங்களாம். இந்த பஸ்ல ஒரே நேரத்தில் 250 பேரை துல்லியமா ஏற்றி செல்ல முடியும்னு சொல்றாங்க. இந்த பஸ் ஆனது ட்ரெயின் மாதிரி பெட்டி பெட்டியா ஸ்பிளிட் பண்ணி தான் இருக்குமாம். அது மட்டும் இல்லாம இந்த பஸ் ஒரு எலக்ட்ரிக் பஸ் சொல்றாங்க. இந்த பஸ் முழுக்க முழுக்க இப்படி டிசைன் ஆனதுக்கு காரணம் இயற்கையை பாதுகாக்கும் ஒரு நபரோட பயண செலவை குறைக்கிறதுக்காக இதை பண்ணாங்களாம். நீங்க பஸ்ல விரும்பி டிராவல் பண்றவங்களா தான் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. நம்பர் 3 MiG-26. இந்த ஹெலிகாப்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு ஹெலிகாப்டர்னு சொல்றாங்க. இந்த ஹெலிகாப்டரோட உற்பத்தியில சோவியத் யூனியன் தான் ஃபர்ஸ்ட் தொடர்ந்து இறங்கினாங்களாம். இந்த ஹெலிகாப்டர்களில் ராணுவத்திற்காகவும் சிவிலியனுக்காகவும் பயன்படுத்துறாங்களாம். இந்த ஹெலிகாப்டர்ல 8 மான்ஸ்டர் பிளேடுகளையுமே பொருத்தப்பட்டிருக்காம். அது மட்டும் இல்லாம இந்த ஹெலிகாப்டர்ல 11 ஹார்ஸ் பவர் கொண்ட இன்ஜின்கள் இருக்காம். அந்த 11 இன்ஜின்ல 1 இன்ஜின் ஃபெயிலியர் ஆனா கூட இந்த ஹெலிகாப்டர் பறக்கமாம். அதுவே இந்த ஹெலிகாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிக எடையை தூக்கக்கூடிய ஒரு உலக சாதனை படைத்த ஒரு ஹெலிகாப்டர்னு சொல்றாங்க. இந்த ஹெலிகாப்டர்ல 20 டன் சரக்குகள் இருந்தா கூட அசால்ட்டா அந்த ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போகுமா. இந்த ஹெலிகாப்டரோட ஹைட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3 மாடி கட்டிடத்தை கீழே இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா. ஆனது 1 மணி நேரத்திற்கு 187 miles வேகத்துல போகுமா. நம்பர் 4 ஃபேபியோ ராகியானி பைக். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு விஷயம்னா அது பைக் தான். அப்படியாப்பட்ட பைக் ரொம்பவுமே பெருசா இருந்ததுன்னா எப்படி நீங்க பாப்பீங்க? இந்த பைக் முதன் முதல்ல இத்தாலியில் உள்ள ஃபேபியோ ராகியானி அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த பைக் கண்டுபிடிச்சதுக்காக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் அவருக்கு கொடுத்தாங்களாம். இந்த பைக் ஆனது 2012 தான் முதன் முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்டதாம். இந்த பைக்கை 5 meters உயரம் வரை உருவாக்கி இருக்காங்களாம். இது எந்த வண்டியோட பெருசுன்னு பாத்தீங்கன்னா 5.5 டன் எடையுள்ள டிராக்டர்களை விட உயரமானதாம். இந்த வண்டியை வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதுக்காக 100 meters ஓட்டி பார்த்தாங்களாம். அதுல ஈஸியா முறியடிச்சிருச்சு. நம்பர் 5 தி கான் இந்த ட்ரெயின் ஆனது ரொம்பவே புகழ்பெற்ற உலகிலே மிக பெரிய ட்ரெயின் ஆகும் இந்த ட்ரெயின் பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவில் இயங்கி வருகிறதாம் வடக்கு பகுதியில் இருந்து தெற்கே செல்லக்கூடிய மிக நீளமான பயணிகள் ட்ரெயின் ஆகும் இந்த ட்ரெயின் ஆனது பல கிலோமீட்டர்களுக்கு நீண்டு காணப்படுமாம் இந்த ட்ரெயின்ல ஆடம்பரமான இடங்களும் ஆடம்பரமான உணவகங்களும் 4 வேகங்களை கொண்டிருக்குதாம் இந்த சொகுசு ட்ரெயின்ல நீங்க டிராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
சக்கரங்களையுமே கொண்டிருக்குமா. இந்த கார்ல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மினி ஹெலிகாப்டருக்கான ஹெலிபேட் இருக்காம். இந்த கார்ல பிரம்மாண்டமான ரூம்களும் இருக்காம். அது மட்டும் இல்லாம இந்த கார் ஒரு டிரைவர் ஆபரேட் பண்ண முடியாதான், ரெண்டு டிரைவர் சேர்ந்தாதான் ஆபரேட் பண்ண முடியுமா. இந்த கார்ல ரொம்பவுமே ஸ்பீடா போக முடியாதான், அதனால சாலைகள்ல இந்த காரை ஓட்டுறதுக்கான சட்டப்பூர்வமாக அனுமதி இல்லையாம். நம்பர் 7, டார்ஜ் பவர் வேகன். இந்த வேர்ல ரொம்ப மிகப்பெரிய ட்ரக்கா இருக்கணும்னு இதை டிசைன் பண்ணாங்களாம். ஜீப் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ட்ரக்கை ஷேக் ஹக்மத் என்பவர் தான் கண்டுபிடிச்சாராம். இந்த ஹமத் அரேபியர்களில் ஒருவராம். இந்த ஷேக் என்பவர் வானவில் நிறத்தில் 7 கலர்கள்ல 7 வண்டியுமே தயாரிச்சாராம். இந்த ட்ரக்குகளில் இதில் அசலவை விட 8 மடங்கு அதிகமான கேபின்களும் இருக்குதாம். அந்த கேபின்குள்ள 4 பெட்ரூம்கள் இருக்கும். அதோட எடை வந்து பாத்தீங்கன்னா 50 டன்னுக்கும் அதிகமா இருக்குமாம். இந்த ட்ரக்கானது சாதாரண ட்ரக்கை விட 50 மடங்கு பெருசா இருக்குமாம். நம்பர் 8, ஹார்மோனி ஆஃப் த சி. கடல் பகுதியில நம்பர் 1 கப்பலாக இந்த கப்பல் இருக்குதாம். இந்த கப்பலானது 350 மீட்டர் நீளமும் 60 மீட்டர் அங்குலமும் கொண்ட ஒரு கப்பலாம். இது வரைக்கும் கட்டப்பட்ட கப்பல்களில் மிகப்பெரிய கப்பலாக இந்த கப்பல் இருக்குதாம். இந்த கப்பல்ல 9000 பேர் தங்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ரூம்ஸும் இருக்காம். அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்ல 77 நாடுகளை சேர்ந்த 2000 பணியாளர்களும் இதுல வேலை செய்யறாங்களாம். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கப்பலின் எடை 120,000 டன் எடையாம். 17 நாட்களுக்கு உங்க டைம் வந்து இதுல செலவு பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா $1,000 வரைக்கும் இந்த கப்பல்ல செலவாகுமா. ஏன்னா உங்களுக்கான பொழுதுபோக்கிற்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த கப்பல்ல அடங்கி இருக்காம். இவ்வளவு பெரிய கப்பலை கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சுன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் 2016 தான் இதை வந்து திறந்தாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வீடியோட குறைகளை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.